தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூவி. இதில் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் லைட்டு தான் உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. இப்போ நான் அதுதான் இதில் பார்க்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஏர்பேக்கோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 செகண்டில் ஆஃப் ஆகணும். இப்போ தொடர்ந்து எரிஞ்சினே இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்ஆர்எஸ் சிஸ்டத்தில் மால் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அதை ஸ்கேன் டூல் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஸ்கேன் டூல் எடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்கேன் டூலோட போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓபிடி போர்ட்டு. இப்போ நான் மகேந்திரா ஸ்கேன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. இப்போ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் எரர் வந்ததுனாவே அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு அதில் சிக்னல் எதுவுமே போகல, அதே மாதிரி சிக்னல் எதுவும் வரலன்றது தான் இதோட ரீசனு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அந்த ஏர்பேக்கோட ஃபியூஸை பாருங்கள். ஃபியூஸ் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள ஏர்பேக் சிஸ்டத்தில் ஏதாவது உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் எதனா இருக்கா, இல்லை லைன் ஏதாவது எலக்ட்ரிக்கல் லைன் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நான் ஃபியூஸை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கோட ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஃபியூஸு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸே இல்லை, நான் இப்போ இதை போடுறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எரர் தான் வருது. இப்போ இதில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் லைன் ஏதாவது கட் ஆகிட்டு இருக்கா நான் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் லைட்டில் உங்களுக்கு உள்ள எலி ஏதாவது ஏறினா கூட உங்களுக்கு லைன் ஏதாவது கட்டானா கூட உங்களுக்கு இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் ஏற வரும். நான் இப்போ நான் எலக்ட்ரிக்கல் லைனை செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எஸ்ஆர்எஸ் சிஸ்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷனை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி இந்த எலக்ட்ரிக்கல் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணுறேங்க, பேட்டரியோட லைனை. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக்கோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேக் ஓப்பன் ஆகும். ஏன்னா ஒரு வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பாக்ஸும் தான் சில நேரங்களில் உங்களுக்கு அடிப்பட உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் ஏர்பேக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னா அது அந்த கெப்பாசிட்டரை வச்சு தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் மாடியில் உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்கும். இப்போ நான் அந்த பேட்டரியோட லைனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 94% வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீர் லிவர் செலக்டர் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீர் லிவருக்கு ரியரில் இருக்கும், இல்லைனா கீர் லிவர் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போ நான் இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கா நான் செக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ட்ரோல் மாடியோட லைன் பாருங்க. இப்போ இது லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதில் வேற எதனா உங்களுக்கு லைன் ஏதாவது கடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். இப்போ நான் இதை லைனை வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர்எஸோட கம்ப்யூட்டருக்கு போகிற மெயின் லைனு. அந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஒயர் கடிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சிக்னலுக்கு போகிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு இது ஏதாவது ஒரு சென்சாருக்கு போகிற லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் கட் ஆகிட்டுருக்கு பாருங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வண்டி ஏற்கனவே லைன்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒரு எஸ்ஆர்எஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒயரோட திக்னஸ் தான் ரொம்ப மெயினானது. ஏன்னா ஒரு திக்னஸ் ஒயருக்கு நீங்கள் பெரிய ஒயர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப உங்களுக்கு மாறும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியில் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த வண்டியில் வந்து பாருங்கள் இதோட ஒயர் திக்னஸ் பாருங்கள். ஆனால் இதுக்கப்புறம் போட்டுக்கிற ஒயரோட திக்னஸ் பாருங்கள். இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நிறைய வரும். அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டு காமிக்கும். இப்போ நான் இதோட ஒயர் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துகிட்டு ப்ராப்பராக நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடுவில் இருக்கிற இந்த திக்னஸ் ஒயரை நான் எடுத்துகிட்டு இதே டைரெக்டாக நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்சுலேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணோடனே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியுது. இப்போ நான் ஸ்கேன் டூலில் திருப்பி செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கண்ட்ரோல் மாடியில் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடு ப்ரீ டென்ஷனரோட ரெசிஸ்டன்ஸ் தான் வேல்யூ ரொம்ப ஹை காமிக்குது. இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லைன் தான் கட் ஆகிட்டு இருக்க பேசஞ்சர்ஸ் ப்ரீ டென்ஷனர். நான் அதையும் நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேசஞ்சர் சைடு ப்ரீ டென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் வரும். இப்போ இந்த டென்ஷனர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென்ஷனரோட சிக்னலை வச்சு தான் உங்களுக்கு ஏர் பேக்கை உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால தான் இந்த டென்ஷனரோட சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினானது. இதோட ஒரு லைன் தான் கட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீ டென்ஷனரோட லைனை வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபால்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா B1053 வந்தது. லெஃப்ட் சைடு ப்ரீ டென்ஷனரோட லைன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகியிருந்தது. இப்போ நான் அதை லைனை கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு SRS லைட் உங்களுக்கு ஆஃப் தான் ஆகும். ஏன்னா நம்ம ஃபால்ட் கோட் எல்லாமே சரி பண்ணிட்டோம். பாருங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டூலில் வந்து ஒரு வாட்டி நான் செக் பண்ணுறேன். அதில் ஃபால்ட் கூட எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்கேன் டூல்லே வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரிபிள் கோடு தான் வருது. இருந்தாலும் கிளியர் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஈஜியாக நான் க்ளீன் பண்ணேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட்டை எரேஸ் பண்ணுறேன். இது என்ஜின்து நோட்ரபிள் கூட வருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த XUV500 வந்து பார்த்தீங்கன்னா SRS லைட்டு தான் பிளிங்க் ஆயிருந்தது. இப்போ நான் அதுதான் இதில் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எரர் வந்தது. அது அந்த SRS-ஓட கண்ட்ரோல் மாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைன் கட் ஆயிருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P1053 வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீ டென்ஷனோட லைன் தான் கட் ஆயிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.